بالحب تلقاك البدور ضيف الأمان والسرور فيك العطايا والأجور يا مرحبا يا مرحبا. قرآن رمضان மாதம் தொட்டது நான். அதுக்கு பிறகு ரமதான் மாசத்துக்கு பிறகிலிருந்து இன்றைய வரைக்கும் குர்ஆனை நான் தொட்டு கூட பார்க்கல. அல்லது சூரத்துல் கஹ்ஃப் வெள்ளிக்கிழமை ஓதுறதுக்காக எடுப்பேன், சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் முல்க், இது போன்ற வேதனிலிருந்து பாதுகாப்பு தரக்கூடிய என்று சூராக்கள் என்று சூராக்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூராக்களை ஓதுறதுக்காக மட்டும்தான் ரமதான்லிருந்து இது வரைக்கும் நான் குர்ஆனை தொட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவங்களை கையை உயர்த்துங்க. நான் குர்ஆனை தொட்டது இந்த மாசத்திலிருந்து, இந்த மாதம் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் குர்ஆனை நான் தொட்டு ஓதலை, கை உயர்த்துங்க. கடைசி இந்த மூணு நாள் குர்ஆனை நான் ஓதலை. பள்ளிவாசலில் தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இந்த தஸ்பீஹை ஓதக்கூடிய பழக்கம் என்னிடத்துல இல்லை. உட்கார்ந்து 33 தடவை 34 தடவை ஓதக்கூடிய பழக்கம் என்னிடத்துல இல்லை. எல்லா தொழுகையிலையும் இதான் நம்முடைய நிலைமை. முஃமின்கள் யார் காலையிலையும் மாலையிலையும் குர்ஆனை ஓதுவார்கள், முஃமின்கள் யார் காலை நேரத்திலையும் இரவுடைய நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வார்கள், அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனோடும் அல்லாஹ்வுடைய நினைவோடும் தொடர்பிலேயே இருக்கும். ஆனால் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் இதை விட்டு தூரமானதற்கு காரணம் உலகத்துடைய ஆசைகளும் இந்த உலகத்துடைய தேடுதல்களும் இந்த உள்ளத்தில் நிரம்ப கிடக்கிறது. அல்ஹாகும் தகாதுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர். நம்ம எல்லாரும் நம்முடைய ஆடைகள் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஜும்ஆவுடைய தினத்துக்கு போகணும்னு சொன்னா ஜும்ஆவுடைய நாளில் என்னுடைய ஆடை மிக சுத்தமாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் போது என்னுடைய ஆடையில எந்த கரையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நல்ல அத்தர் பூசிக்கொண்டு நல்ல ஆடையோட ரப்புக்கு முன்னாடி ஜும்ஆவுடைய தினத்தில் போய் நிற்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ரப்புக்கு முன்னாடி சுத்தமான ஆடையில நிற்கும் பொழுது எம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நம்ம மறந்துட்டோம். எத்தனையோ உள்ளங்கள்ல எவ்வளவு அழுக்குகள் புதைஞ்சு கிடக்கு. குர்ஆன் விட்டு தூரமானது உள்ளத்தை இருளாக்கும், அல்லாஹ்வுடைய நினைவு விட்டு தூரமானது உள்ளத்தை இருளாக்கும். பாவங்களும் பொய்களும் பொறாமைகளும் இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை செய்த பாவங்களும் உள்ளத்துல இணையும் பொழுது உள்ளம் இருளாகும். இப்படி இருளான அழுக்கடைந்த உள்ளத்தை கொண்டு ஒவ்வொரு தொழுகையிலையும் போய் நிற்கிறோம். ஜும்ஆவுடைய தினத்தில் எம்முடைய ஆடைகள் தான் சுத்தமா இருக்கு, எம்முடைய உள்ளங்கள் சுத்தமா இல்லை. எதை பற்றியும் கவலைப்படாம நாளைக்கு என்ன நடக்குங்கிறத பற்றியே கவலைப்படாம என்னுடைய வாழ்க்கை துன்யாவை எதிர்பார்த்து மட்டும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் நம்மை மாற்றாத வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மாற்ற மாட்டார். மறுமைக்காக மக்களை நாம் அழைப்பதற்கு முன்னால் மறுமைக்கான தயாரிப்பை நாம் செய்யாமல் இந்த நிகழ்ச்சியில் எந்த பலனையும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டார். நம்முடைய வணக்க வழிபாடுகள் உறுதியாக வேண்டும், அல்லாஹுடைய நினைவுகள் உறுதியாக வேண்டும், எம்முடைய இஹ்லாஸ் மிக தூய்மையாக வேண்டும். ரப்புக்காக மட்டும்தான் இந்த பணியை செய்கிறேன், வேறு எந்த நோக்கமும் இல்லை. எது கிடைத்தாலும் எது கிடைக்கவில்லை என்றாலும் எத்துணை சோதனைகள் வந்தாலும் இந்த களத்திலிருந்து நகர மாட்டேன் என்று உறுதி எம்முடைய உள்ளத்திலே வேண்டும். அல்லாஹ் எல்லா வழிகளிலும் சோதிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனைகளை மாற்றிக்கொண்டே இருப்பான். இன்று மகிழ்ச்சியாக வாழ்பவன் நாளை கவலைப்படுவான். தில்கல் அய்யாமுன் நுதாவிலு ஹாபை நன்னாஸ். இன்று மகிழ்ச்சியோடு வாழ்பவன் நாளை மரணத்திலே கவலையில் இருப்பான். நாளை மரணத்திலிருந்து விடுதலையாபவன் வேறொரு மகிழ்ச்சியை அடைவான். அடுத்து அவனுக்கு கவலை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாட்களை மாற்றி மாற்றி சோதித்துக் கொண்டே இருப்பான். என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹுடைய பணியிலிருந்து விலக மாட்டேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்த இந்த தீனை நான் பின்பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்வேன் என்று உறுதி யாருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கை இவ்வுலகிலும் மறு உலகிலும் செழிப்பாகும்.